எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகரிக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இடைக்கால பொதுச் செயலாளர் என கையொப்பமிட்டு தான் அனுப்பும் வேட்பாளர் பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை என்பதால் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திற்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என கடந்த வாரம் எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி அமர்வு இதுகுறித்து தேர்தல் ஆணையம் 3 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டிருந்தது. அந்த வகையில் இன்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் கடந்த ஆண்டு ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் ஏற்காத நிலையில் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டு உள்ளதால் தேர்தல் ஆணைய ஆவணங்களின்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் மட்டுமே செல்லும் என தெரிவித்துள்ளது. கட்சியின் பொறுப்பாளர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களின் கையெழுத்து மட்டுமே ஏற்கப்படும் என்பதால் தேர்தல் ஆணைய ஆவணங்களில் இருக்கும் கையெழுத்து மட்டுமே ஏற்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இதன் மூலம் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்க முடியாது என்பதை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. மேலும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக யாரும் தங்களிடம் முறையிட்டால் அதுகுறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர்தான் முடிவு செய்வார் எனவும் ஒவ்வொரு கட்சியின் உட்கட்சி சிக்கல்களை தேர்தல் ஆணையம் கண்காணித்துக் கொண்டிருக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.